அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான தொட்டிகளை நம்ம செடிகளை வளர்த்தா நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு டைப் ஆஃப் பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த க்ரோ பேக்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிற பேக்ஸு, அதே மாதிரி பாலித்தீன் பேக்ஸ் அதுவும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டைப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட், அதாவது பிளாஸ்டிக் ட்ரம்மு, இல்லை கடைகளில் கிடைக்கிற பூந்தொட்டி, இல்லை நம்ம அந்த பெரிய டைப் அந்த ப்ளூ டைப் ஆஃப் கேன்ஸ், அதை பாதியாக கட் பண்ணி அதையும் நம்ம பார்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் மல்டிப்புளாக எது வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை, ஒரு அஞ்சு பெயிண்ட் டப்பா, அதாவது இந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற மீதி இருக்கிற டப்பா, இந்த மாதிரி டப்பா வந்து நம்ம எடுத்து அதை வந்து பின்னாடி போல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டப்பா வந்து நல்லா செடிகள் வளர்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பின்னாடி இதில் ஒரு நாலு ஹோல்ஸ் மட்டும் இதில் போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற பூந்தொட்டி, இது நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மண் தொட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் அது பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி தொட்டி யூஸ் பண்ணலாம். இது கடைகளில் வரும்போது இதில் அதே இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதனால் இது இந்த மாதிரி டைப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம், பிளாஸ்டிக் ட்ரம்ஸை வந்து கட் பண்ணி பெரிய பெரிய செடிகள்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பேக்ஸ், க்ரீன் பேக்ஸ் நான் காமிக்கிறேன், செடியோடையே காமிக்கிறேன். இந்த மாதிரி பேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நாலு டைப் ஆஃப் இதை வச்சு நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்கும்போது நம்ம சின்ன செடி, பெரிய செடி, அந்த மாதிரி காய்கறி செடி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தொட்டிகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தொட்டிகளில் நம்ம மண் கலவையை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.